So இப்போ நான் வந்து என்ன ரெசிபி பண்ண போறேன்னு பாத்தீங்கன்னா இந்த மரவள்ளி கிழங்கு வத்தல் பண்ணுவாங்க தெரியுமா சோ இங்க வீட்ல வந்து எல்லாருக்குமே அது ரொம்ப பிடிக்கும் சோ என்கிட்ட வந்து ரெண்டு பீஸ் மரவள்ளி கிழங்கு இருந்துச்சா சரி ஓகே அத ட்ரை பண்ணலாம் அப்படினு சொல்லிட்டு பண்ண போறேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த மரவள்ளி கிழங்குல உள்ள ஸ்கின்னை வந்து பீல் பண்ணிக்கோங்க Okay, so இதையும் பீல் பண்ணிட்டு காணிக்கிறேன் ஓகே சோ இப்போ வந்து நான் வந்து பீல் பண்ணிட்டு இத நல்லா வாஷ் பண்ணிட்டேன் நீங்க வந்து இத வந்து ஒரு ஷார்ப் நைஃபை வச்சு தின்னா கட் பண்ணிக்கலாம் அப்படி உங்களால ரொம்ப தின்னா கட் பண்ண முடியலனா பிரச்சனை இல்ல நீங்க இந்த மாதிரி திக்கா ஓரளவுக்கு கட் பண்ணிட்டு நாங்க யூசுவலா எங்க ஊர்ல கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிக்கணும் இதுக்கு பேர் நாங்க வந்து குச்சி வத்தல்னு சொல்லுவோம் சோ குட்டீஸ்க்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் அதனால நான் இப்ப அதான் பண்ண போறேன் சோ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணிக்கோங்க ஓகே இதுக்கு வந்து நீங்க ஓரளவுக்கு திக்கா கட் பண்ணா கூட ஒண்ணும் இல்ல கட் பண்ணிட்டு இப்படி ஸ்டாக் மாதிரி வச்சிட்டு அந்த French fries க்கு கட் பண்ற மாதிரி ஆனா அந்த அளவுக்கு திக்கா இருக்க கூடாது இந்த மாதிரி ஓகே ஃபுல்லா கட் பண்ணி முடிச்சிட்டு அப்புறம் காணிக்கிறேன் சோ நான் இப்போ இந்த ஸ்டிக் மாதிரி கட் பண்ணிருக்கேன்ல இங்க வந்து ஆயில் வந்து ஹீட்டா இருக்கு இந்த ஆயில்ல வந்து ஒரு batch போட்ற போறேன் சோ எப்பவுமே இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் பண்றதுக்கு வந்து ட்ரிக்கே வந்து அந்த பீ நொரச்சிட்டு வருதுல அது வந்து அப்படியே சப்சைட் ஆகணும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நல்ல கிறிஸ்பியா வரும் சரியா சோ இது ஃப்ரை ஆகுற கேப்ல நான் செகண்ட் batch கட் பண்ணிட்டேன் சோ இப்போ பாத்தீங்கன்னா அந்த சொரசொரப்பு வந்து அடங்கிடுச்சு பாத்தீங்களா அப்பனா உங்களுக்கு கிறிஸ்பியா இருக்கும்னு அர்த்தம் சோ இப்போ நல்லா வடிகட்டிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுக்கோங்க இந்த டிஷ்யூ பேப்பர்ல போட்டுங்க ஓகே சோ இந்த மாதிரி நான் எல்லா பேட்சிங் ஃப்ரை பண்ணிட்டு காணிக்கிறேன் So நம்மளோட சாதா chips வட்டவட்டமா நறுக்கி இருக்கோம்ல அத ஃப்ரை பண்றது இதே மாதிரி தான் அந்த bubbles வந்து போற வரைக்கும் ஃப்ரை பண்ணனும் சோ நான் இங்க ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிறதெல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துறேன் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இது இதல பாத்தீங்கன்னா முக்காவாசி ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் இதல வந்து சால்ட்டும் chili powder-ம் தான் யூசுவலா போடுவாங்க ஆனா நீங்க என்ன மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் பெரி பெரி எது வேணாலும் ஓகே சோ இப்போ இங்க வந்து நம்ம ரெண்டு chips-ஐயுமே நான் வந்து ஃப்ரை பண்ணிட்டேன் ஓகே சோ இப்போ வந்து இதல வந்து கொஞ்சம் salt அதுக்கு அப்புறம் chili powder சோ chili powder வந்து உங்க காரத்துக்கு தக்கன ஓகே போட்டுட்டு நல்லா இந்த மாதிரி குளிக்கிடுங்க ஓகே அவ்வளவுதான் நம்மளோட மரவள்ளி கிழங்கு வத்தல் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு சோ இது கூல் ஆன உடனே நம்ம சாப்பிடலாம்